Hi friends, this is Sara Krishna Academy. Nama inniki plus 2 history new book la 10th unit Navina Ulagam Pagutharudaiya Kaalam indha 10th unit la inniki nama paaka porudhu part 1. Idhuvarikkum nammudaiya channel subscribe pannadhavanga subscribe pannikonga, pakkathula irukkira bell button click pannikonga, appo dhaan pudhu videos ungalku notification la varum. Ippa nama intro paathiralam. 15 மற்றும் 16வது நூற்றாண்டுகள் நிகழ்ந்த மூணு பெரும் நிகழ்வுகள் என்ன அப்படின்னா, அந்த மூன்று பெரும் நிகழ்வுகள் வந்து எது எது அப்படின்னு பார்க்கும்பொழுது மறுமலர்ச்சி, புவியியல் கண்டுபிடிப்புகள், சீர்திருத்த இயக்கங்களுடைய தோற்றம். இதை மூணுமே முக்கியமான நிகழ்வுகளாக நம்ம வந்து 15 மற்றும் 16 நூற்றாண்டுகள் நடந்த நிகழ்வுகளை நம்ம சொல்லலாம். இது வந்து இடைக்காலம் தொடங்கி நவீனம் காலம் வரையிலான மாற்றங்களை குறிக்கிற விதமாக அமைஞ்சது. மறுமலர்ச்சியுடைய சாரம் மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் முக்கியமாக அமைந்த சமயம் இரண்டாம் இடத்துக்கு தள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மறுமலர்ச்சி நவீன உலகை உருவாக்குறதுல மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்துது. ஐரோப்பியாவில் புவியியல் சார்ந்த கற்பனைகளுக்கு அது ஊக்கமாக அமைஞ்சது. கொலம்பஸ் பெற்ற வெற்றியானது வெளிநாட்டு அமைப்புகளுக்கு பெரிதும் ஊக்கமளிப்பதாக அமைஞ்சிருக்கு. கத்தோலிக்க தேவாலயங்களுக்கு எதிரான கிளர்ச்சியாக உருவான சீர்திருத்தங்கள் சமய வரைபடத்தின் மாற்றங்களை உருவாக்கியதோட சமயம் தொடர்பான அணுகுமுறைகள் ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படுத்துது. முடியாட்சியை ஒருங்கிணைக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் மற்றும் அதனை உறுதியளிக்கிற நடவடிக்கைகள் விளைவாக ஸ்பெயின், பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளில் தேசிய அரசுகள் உருவாக வழியமைச்சது. இத்தாலியில் ஏற்பட்ட மறுமலர்ச்சியும் மேற்கு ஐரோப்பாவில் அதனுடைய பரவலும் அதை பத்தி பார்க்க போறோம். மறுமலர்ச்சியுடைய முக்கியத்துவம் லத்தீன் மூலத்திலிருந்து உருவான மறுமலர்ச்சி அப்படின்ற வேர்டு, மறுமலர்ச்சி அப்படின்ற வேர்டு எதுல இருந்தது வந்தது அப்படின்னா லத்தீன்ல இருந்து தான் வந்தது. இதோட பொருள் என்ன அப்படின்னா மறுபிறப்பு அல்லது புத்துயர்ச்சி. மறுமலர்ச்சி அப்படின்ற வேர்டோட மீனிங் என்ன அப்படின்னா மறுபிறப்பு அல்லது புத்துணர்ச்சி. இது கிரேக்க மற்றும் ரோமானிய பகுதிகளில் செம்மொழிகளிலே கற்றல் தொடர்பான திடீர்னு எழுந்த ஆர்வத்தை குறிப்பதாக அமைஞ்சது. ஆனாலும் இந்த வளர்ச்சியினோட போக்குல மறுமலர்ச்சி அப்படிங்கிறது பண்டைய கிரேக்க மற்றும் ரோமானிய செவ்வியல் இலக்கியங்களை கற்றல் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அதனை புத்துயிர்ப்பு பெற செய்வதாகவும் இருந்தது. அது கலை, இலக்கியம், அறிவியல், தத்துவம், கல்வி, சமயம் மற்றும் அரசியல் ஆகிய துறைகள்ல புதிய சாதனைகளை உள்ளடக்கியா இருந்தது. மறுமலர்ச்சி பல்வேறு கொள்கைகளை உள்ளடக்கியதாக இருந்தது. மனித நேயம், ஐயுறவாதம், தனித்துவம் மற்றும் சமய சார்பின்மை ஆகியன அவற்றில் குறிப்பிடத்தக்கவையாக இருந்தது. சமய துறவிகள் மற்றும் பிரபுக்களுடைய பங்களிப்பாக இல்லாம சாதாரண மக்களுடைய பங்களிப்பாக மறுமலர்ச்சி இருந்தது அதனுடைய சிறப்பு அம்சம். அடுத்து மறுமலர்ச்சிக்கான காரணங்கள் இதை பத்தி பார்க்கலாம். சிலுவை போர்களின் பொழுது முஸ்லிம் ஆட்சியிலிருந்து புனித நிலத்தை மீட்பதை குறிக்கோளாக கொண்ட சமய போர்கள் ஏற்பட்ட புதிய அனுபவங்கள் வாயிலாக வெனிஸ், பிளாரன்ஸ், ஜெனோவா, லிஸ்பன், பாரிஸ், லண்டன், ஆன்ட்வெர்ப், ஆம்பர்க் மற்றும் நுரெம்பர்க் ஆகிய சுதந்திரமான வர்த்தக நகரங்கள் உருவானதும் அங்கு பல பயணிகள் வந்து போனதும் பிரான்ஸுடைய பாரிஸுகளை இங்கிலாந்துடைய ஆக்ஸ்போர்டிலும் இத்தாலியுடைய போலோஸ் நோவிலும் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டதும் மறுமலர்ச்சியுடைய பிறப்புக்கு தேவையான தொடக்க நிலைகளை உருவாக்குது. அடுத்து தத்துவார்த்த விவாதங்கள் 11வது நூற்றாண்டுல முற்பகுதியில் தொடங்கி பல அறிவார்ந்த மக்களை உருவாக்கியதும் 13வது நூற்றாண்டுல குறிப்பிடத்தகுந்த அறிவார்ந்த நபர்களுடைய முதன்மையானவர் யார் அப்படின்னா ரோஜர் பேகன். அதாவது 13வது நூற்றாண்டுல அறிவார்ந்த நபர்கள்ல முதன்மையானவர் யாரு அப்படின்னு சொன்னா ரோஜர் பேகன். அவருடைய வாழ்வு காலம் 1614ல இருந்து 1694 வரைக்கும் அவருடைய லைஃப். இவர் தான் வந்து முதன்மையானவர், அறிவார்ந்த நபர்கள்ல முதன்மையானவர் யார் அப்படின்னா ரோஜர் பேகன். ஆக்ஸ்போர்ட்லயும் வசித்த ஆங்கில பேரரசிடன் ரோஜர் பேகன் நவீன நடைமுறை சோதனையுடைய அறிவியலுடைய தந்தை. நவீன நடைமுறை சோதனை அறிவியலுடைய தந்தை யாரு அப்படின்னா ரோஜர் பேகன் தான். அவர் மனிதகுலமானது சமய மரபு மற்றும் அதிகாரத்தினால ஆட்சி செய்யப்படாம காரண காரணங்களால ஆட்சி செய்யப்படணும் அப்படின்னு விரும்புறாரு ரோஜர் பேகன். இதுதான் வந்து ரோஜர் பேகனுடைய பிக்சர். துருக்கியர்களுக்கு எதிரான போர்ல மேற்கத்திய நாடுகள் உதவியை வந்து நாடி பைசாண்டிய பேரரசுடைய இருந்து ஒரு கோரிக்கையோட 1300
1893ல் கான்ஸ்டன்டினோபிள் சேர்ந்த பிரபல அறிஞர் மானுவேல் கைசாலோரஸ் வெனிஸ் நகரத்துக்கு போயிட்டு சேர்றாரு. பிளாரன்ஸ் பல்கலைக்கழகத்துல கிரேக்க இலக்கியத்தை பயிற்சிக்கிற பேராசிரியர் சேருமாறு கைசாலோரஸுக்கு பணி வாய்ப்பு கொடுக்கறாங்க. 15வது நூற்றாண்டுல தொடக்கத்துல பைசாண்டியத்தை சேர்ந்த இதர அறிஞர்களும் இத்தாலிக்கு வந்துடுறாங்க. இந்த அறிஞர்களால ஈர்க்கப்பட்ட இத்தாலிய அறிஞர்கள் பைசாண்டியத்தை சேர்ந்த கான்ஸ்டான்டினோபிள் மற்றும் இதர நகரங்களுக்கு கையெழுத்து பிரதிகளை தேடி பயணம் போறாங்க. 1413க்கும் 1423க்கும் இடைப்பட்ட ஆண்டுகள்ல ஜியோவனி அவுரிஸ்வா அப்படிங்கிற அறிஞர்கள் மட்டும் சோபோகில்ஸ், யூரிடைபைட்ஸ், கோஸ்டைட்ஸ் ஆகியோருடைய படைப்புகள் உள்பட 250 கையெழுத்து பிரதி நூல்களை இத்தாலிக்கு கொண்டு போறாங்க. யார் எத்தனை கையெழுத்து பிரதிகளை இத்தாலி கொண்டு போறாங்க அப்படின்னா 250 கையெழுத்து பிரதிகளை இத்தாலிக்கு கொண்டு போறாங்க. 1453 கான்ஸ்டான்டினோபிளோட வீழ்ச்சிக்கு பிறகு, கான்ஸ்டான்டினோபிள் எப்ப வீழ்ச்சி அடையுது அப்படின்னா 1453, அங்கிருந்து வெளியேறிய செவ்வியல் அறிஞர்கள் மேற்கத்திய ஐரோப்பாவிற்கு போனதுனால செவ்வியல் படைப்புகளை கற்கும் நடவடிக்கைகளை ஊக்கம் பெற்றாங்க. அடுத்து கிறிஸ்துவ உலகத்துக்கு பைசாண்டிய உலகம் அறிஞர்களையும் தத்துவ ஞானிகளையும் மட்டும் கொடுக்கல, காகிதத்தையும் அது வந்து கொடுத்தது. உண்மையிலேயே கிமு 2வது நூற்றாண்டுல சீனால காகிதம் இருந்தா கூட, தோன்றினா கூட, ஜெர்மனிக்கு வந்து காகிதம் 14வது நூற்றாண்டுல தான் அறிமுகமாகினது. அப்போ சீனால காகிதம் எப்ப உற்பத்தி பண்றாங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 2வது நூற்றாண்டுல. ஆனா ஜெர்மனிக்கு எப்ப போகுது அப்படின்னு சொன்னா 14வது நூற்றாண்டுல தான் ஜெர்மனில காகிதம் அறிமுகமானது. அதுக்கப்புறமா ஹோகன்டைல் குட்டன்பர்க் அப்படின்ற நகரம் தட்டச்சு மற்றும் அச்சகங்கள் கண்டுபிடிக்கப்படுது. நகரம் தட்டச்சு மற்றும் அச்சகங்கள் கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா ஹோகனஸ் குட்டன்பர்க். அச்சுப்பணிக்கு பிறகே உலகின் அறிவார்ந்த வாழ்க்கை மேலும் உத்வேகம் பெற்று அறிவு விரைவாக பரவுது. அடுத்து மறுமலர்ச்சியின் தாயகமாக இத்தாலி. இத்தாலிய நகரங்கள்ல தொடங்கிய மறுமலர்ச்சி மேற்கத்திய ஐரோப்பால இதர நகரங்களுக்கு பின்னர் பரவுது. இத்தாலியர்கள் தங்களுடைய ரோமான மூதாதைகள் கிட்ட வழித்தோன்றல்கள் அப்படின்ற நம்பிக்கை பாதுகாத்து வந்தாங்க. தங்களுடைய பாரம்பரியம் குறித்து அவங்க பெருமை கொண்டாங்க. லத்தீன் கிறிஸ்துவ உலகத்தின் இதர பகுதிகளை காட்டிலும் இத்தாலியில பெருமளவுக்கு சமய சார்பின்மை கலாச்சாரம் நடைமுறையில் இருந்தது. பழைய தேவாலயங்கள் மற்றும் ஓவியங்கள் இருந்ததாகவும் பழைய பாரம்பரியங்கள் தொலை தர்றதாகவும் அவங்களுக்கு விளங்கிச்சு. தங்களுக்கு பிடித்தமானவற்றை தேடும் முயற்சியில அவங்க லத்தீன் மொழியில் எழுதப்பட்ட புத்தகங்களை கண்டுபிடிச்சாங்க. லத்தீன் மொழியை ரோமானிய மூதாதையர்கள் எழுதினது. லத்தீன் மொழியை வந்து யார் எழுதுனது அப்படின்னா ரோமானிய மூதாதையர்கள். இந்த மாதிரி எழுதியது மாதிரி அவங்க எழுத கத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கிரேக்க மொழியையும் கற்ற அவங்க எதென்ஸ் நகர மக்களுடைய அருமையான பெரிகிலிஸ் காலத்து படைப்புகளையும் கிரேக்க மற்றும் ரோமானிய கலாச்சாரங்களுடைய கடல் கடந்த கால படைப்புகளையும் கண்டுபிடிச்சாங்க. சட்டம் மற்றும் தத்துவவியல் படிப்புகளுக்காகவே முதன்மையான இத்தாலிய பல்கலைக்கழகங்கள் தோற்றுவிக்கப்பட்டது. எதுக்காக இத்தாலிய பல்கலைக்கழகங்கள் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா சட்டம் மற்றும் தத்துவவியல் படிப்புகளுக்காகவே தோற்றுவிக்கப்பட்டது. மெடிசி குடும்பம், இதை பத்தி பாத்திரலாம். இத்தாலிய நகரங்கள்ல ஒன்றான பிளாரன்ஸ் சக்தி வாய்ந்த வர்த்தக குடும்பமான மெடிசி குடும்பம் மூலமாக ஆளுமை செய்யப்பட்ட கோசிமோ டி மெடிசி அப்படிங்கிறது தான் இத்தாலி முழுவதுமே வங்கி கிளைகளை நடத்தி வங்கித்துறையில கொடி கட்டி பறந்ததோட 1434ல் இருந்து 1464 வரைக்கும் அரசு நிர்வாகத்தை மறைமுகமாக தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருந்தார். யாரு? காசிமோ டி மெடிசி அப்படிங்கிறது தான் இத்தாலி முழுவதுமே வங்கிகளை வந்து ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து தன்னோட கண்ட்ரோல வச்சிருந்தாரு. எது வரைக்கும் வச்சிருந்தாரு? 1434ல் இருந்து 1464 வரைக்கும் தன்னுடைய கண்ட்ரோல வச்சிருந்தாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய பேரன் லாரன்சோ அந்த பொறுப்பு, அதாவது அவங்களுடைய பேரன் லாரன்சோ வந்து அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டாரு. அதாவது வங்கிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிற பொறுப்பை அவரோட பேரன் லாரன்சோ ஏத்துக்கிட்டாரு.
லாரன்சோ அனைவராலுமே லாரன்சோ அற்புதமான மனிதர் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. லாரன்சோ எல்லாராலையும் எப்படி அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னா அற்புதமான மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டார். இந்த காலகட்டத்துல மைக்கேல் ஏஞ்சலோ, லியானோ டாவின்சி உள்ளிட்ட பல ஓவிய கலைஞர்களுக்கு மெடிசி குடும்பம் ஆதரவு கொடுக்குது. மெடிசி குடும்பம் யாருக்கெல்லாம் ஆதரவு கொடுக்குது அப்படின்னா மைக்கேல் ஏஞ்சலோ, லியானோ டாவின்சி இவங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்குது. பல ஓவிய கலைஞருக்கு மெடிசி ஃபேமிலி ஆதரவு கொடுக்குது. மத்திய இத்தாலி மத்திய தரைக்கடல் பகுதியில மையத்தில் அமைஞ்சிருந்ததுனால கிழக்கிந்திய நாடுகளுடனான வர்த்தகத்தை புத்துயிர் பெற செய்யறதுல இத்தாலிய நகரங்கள் பெரும் பயன் பெற்றது. 14வது நூற்றாண்டின் கடல் வழி வாணிபத்தில் ஈடுபட்ட இத்தாலிய நகரங்கள் அதிக செல்வம் ஈட்டியது. 14வது நூற்றாண்டுல கடல் வழி வாணிபத்தில் ஈடுபட்ட இத்தாலிய நகரங்கள் அதிகமான அளவு லாபம் பார்த்தாங்க பிசினஸ்ல. பிளாரன்ஸ்ல மெடிசி குடும்பமும் மிலான்ல ஸ்போர்ட் குடும்பமும் மறுமலர்ச்சி காலத்துல செல்வந்த குடும்பங்களா இருந்தது. மறுமலர்ச்சி காலத்துல செல்வங்க குடும்பங்களா இருந்தது எது அப்படின்னா பிளாரன்ஸ்ல மெடிசி குடும்பமும் மிலான்ல ஸ்போர்ட்ஸா குடும்பமும் மறுமலர்ச்சி காலத்துல செல்வந்த குடும்பங்களா இருந்துச்சு. இத்தாலிய மறுமலர்ச்சி காலத்துல மிக சிறந்த ஓவிய கலைஞர்களை ஆதரிச்ச பெருமை 5வது நிக்கோலஸ், 2வது பயஸ், 2வது ஜூலியஸ் மற்றும் 10வது லியோ இந்த ஆகிய போப்பாண்டவர்களை சாரும். அப்போ இத்தாலிய மறுமலர்ச்சியில ஓவிய கலைஞர்களை ஆதரித்த பெருமை யார சாரும் அப்படின்னா 5வது நிக்கோலஸ், 2வது பயஸ், 2வது ஜூலியஸ் மற்றும் 10வது லியோ இவங்களை இந்த போப்பாண்டவர்களே சாரும். அடுத்து மறுமலர்ச்சியின் தாயகமான பிளாரன்ஸ். இலக்கியத்தில் மறுமலர்ச்சி 13வது மற்றும் 14வது நூற்றாண்டுகளிலேயே தாந்தே இவருடைய காலம் வந்து 1265ல இருந்து 1321 வரைக்கும் பெற்ற ரெண்டு பெரும் இத்தாலிய மொழி கவிஞர்களை பிளாரன்ஸ் வந்து உருவாக்குது. எந்த மொழி கவிஞர்களை பிளாரன்ஸ் உருவாக்குது அப்படின்னா தாந்தே பெற்றாக் ரெண்டு பெரும் இத்தாலிய மொழி கவிஞர்களை பிளாரன்ஸ் உருவாக்குது. இடைக்கால கலாச்சாரத்துடைய சுருக்கமாக தாந்தேவுடைய தெய்வீக இன்பியல் கோட்பாடு திகழுது. இடைக்கால கலாச்சாரத்துடைய சுருக்கமாக எது திகழுது அப்படின்னா தாந்தேவுடைய தெய்வீக இன்பியல் கோட்பாடு திகழுது. காரணங்கள் மற்றும் இறையருள் மூலமாக மனித குலம் இரட்சிப்பு பெற முடியும் அப்படின்றது அதன் மேலான கருப்பொருள். மனிதர்களுடைய அன்பு, நாட்டுப்பற்று, இயற்கை மீதான ஆர்வம், மேலும் சுதந்திரமான ஒன்றுபட்ட இத்தாலி நாடு அப்படின்னு பல கருப்பொருட்களையும் அது வந்து உள்ளடக்கியிருந்தது. இவங்க ரெண்டு பேர் தான் தாந்தே பெர்சாக். இவங்களுடைய பிக்சர் தாந்தே பெர்சாக் 1304ல இருந்து 1374 வரைக்கும் லத்தீன் மற்றும் இத்தாலிய மொழிகள் ரெண்டுத்திலுமே படைப்புகளை வந்து உருவாக்குறாரு பெர்சாக். மனித தேசியவாதிகளோ மனித நேயவாதிகளோ முன்னோடியான இவர் இத்தாலிய மறுமலர்ச்சி இலக்கியத்துடைய தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டார். இத்தாலிய மறுமலர்ச்சி இலக்கியத்துடைய தந்தை என அழைக்கப்பட்டவர் யாரு அப்படின்னு சொன்னா பெர்சாக். பெர்சாக்குடைய 6000 மனமும் செவ்வியல், கிரேக்க மற்றும் லத்தீன் மொழி நூலாசிரியர்கள் மீதான ஈர்ப்பும் அவரை பயணிக்க வச்சது. அவர் வந்து கிரேக்க மற்றும் ரோமானிய கையெழுத்து பிரதிகளை தேடி சமய திறவைகள் நடத்திய நூலகங்களுக்கு போறாரு. சிசரோவுடைய கடிதங்களை அவர் வந்து மறுபடியும் கண்டுபிடிச்சது 14வது நூற்றாண்டின் இத்தாலிய மறுமலர்ச்சிய முக்கிய தருணமாக அமைஞ்சது. அடுத்து பிளாரன்ஸ் நகரை சேர்ந்தவரான ஜியோவானி பொகாஷியோ இவருடைய காலம் பார்த்தோம்னா 1313ல இருந்து 1375 வரைக்கும். பிளேக் அப்படிங்கிற கருங்கொள்ளை நோயிலிருந்து தப்பிக்கிற பொருட்டு பிளாரன்ஸ் நகருக்கு வெளியில ஒரு குடியிருப்புல 7 இளம் பெண்களும் 3 இளைஞர்களும் தங்கியிருந்தப்ப கூறியதாக எழுதப்பட்ட 100 கவிதைகள்ல தொகுப்பை வந்து டெக்காமரன் அப்படின்ற தலைப்புல புத்தமாக வெளியிட்டாரு. நிக்கோலோ மாக்கியவல்லி இவரங்களை பத்தி பார்க்கலாம். 1469ல இருந்து 1527 வரைக்கும் நிக்கோலோ மாக்கியவல்லியுடைய காலம். நிக்கோலோ மாக்கியவல்லியுடைய தி பிரின்ஸ் அப்படிங்கிற படைப்பு, த பிரின்ஸ் அப்படிங்கிற படைப்பு யார் எழுதுனது அப்படின்னா நிக்கோலோ மாக்கியவல்லி. இவங்க ஆட்சியாளர்களுக்கு அரசியல் வழிகாட்டியாக அமைஞ்சது. தாம் ஆளும் நாட்டுடைய அதிகாரம் மற்றும் பாதுகாப்பை பராமரிக்கிறது ஒரு ஆட்சியாளருடைய தலையாய கடமை அப்படின்னு அவர் வந்து கருத்து, அவருடைய ஒப்பீனியன். நீதி அல்லது கருணை அல்லது ஒப்பந்தங்களை பின்பற்றுவது ஆகியன இவருடைய தலையாய கடமைக்கு குறுக்கே வரக்கூடாது. ஒவ்வொரு மனிதரும் சுயநலம் சார்ந்த நோக்கங்களை கொண்டிருப்பது
இயல்பு மற்றும் நாட்டுடைய ஆட்சியாளர் குடிமக்களுடைய விசுவாசமும் பாசமும் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு கருதி விடக்கூடாது அப்படின்றதுல மாக்கியவெல்லி உறுதியா இருந்தாரு. த பிரின்ஸ் அப்படிங்கிற நூல்ல ஒரே நூல்ல ஒரே நேரத்துல மனிதனாக மிருகமாக சிங்கமாக நரியாக மாற தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு மாக்கியவெல்லி சொல்றாரு. மாக்கியவெல்லி த பிரின்ஸ் அப்படிங்கிற நூல்ல என்ன சொல்றாருன்னா, ஒரு மனிதன் ஒரே நேரத்துல மனிதனா இருக்கணும், மிருகமா இருக்கணும், சிங்கமா இருக்கணும், நரியா இருக்கணும், இது இந்த மாதிரி மாற தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாரு அப்படின்னா மாக்கியவெல்லி சொல்லியிருக்காரு. எப்பவுமே தம்முடைய செயல்பாடு தமக்கு எதிராக மாறக்கூடும் அப்படின்னு தெரியாததால தம்முடைய வாக்கை ஒருவர் வந்து காப்பாற்ற முடியாது, அதனால சொல்லவும் கூடாது. எப்பவுமே நேர்மையாக இருக்கிறது அப்படிங்கிறது மிகவும் அனுகூலமா அற்றது. அதனால பக்திமானாக உண்மையான மனித நேயத்தோட பக்தியோட இருப்பது மாதிரி தோற்றம் கொடுக்கறது பலனளிக்கும், நல்லொழுக்க குணம் இருப்பது மிகவும் பலனளிக்கும் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து கலையில் மறுமலர்ச்சி, லியானோ டாவின்சி. இவருடைய காலம் வந்து 1452 இருந்து 1519 வரைக்கும். பிளாரன்ஸ்ல தாம் தீட்டிய அனைத்து ஓவியங்கள் பற்றியும் அது வந்து எவ்வாறு ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அப்படின்றத பற்றியும் புரிதலை அறிய விரும்பிய ஒரு ஓவியர் வந்து இருந்தாரு. அவர் தான் வந்து பண்ணையில வேலை பார்த்த ஒரு பணிப்பெண்ணுடைய பையன் லியானோ டாவின்சி. அதனால லத்தீன் மற்றும் கணிதத்தை அவர் சுயமாக கற்றுக்கிட்டாரு. அவர் வந்து ஒரு சிற்பி, பெரிய சிந்தனையாளர் மற்றும் விஞ்ஞானி. கல்லறைகள்ல இருந்து சடலங்களை எடுத்து அறுத்து பார்த்து மனித உடல் கூறுகளை பற்றி அறிந்து அவற்றை தம்முடைய ஓவியங்களை சரியாக எடுத்துரைக்க முடிஞ்சாரு. மனித உடல்ல இரத்த ஓட்டம் குறித்து முதல் முதல்ல கண்டுபிடிச்சவரு இவர் தான், லியானோ டாவின்சி கண்டுபிடிச்சவரு. பலதரப்பட்ட திறமைகளை கொண்ட டாவின்சி மறுமலர்ச்சிக்கான மனிதர் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. மறுமலர்ச்சிக்கான மனிதர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா லியானோ டாவின்சி. அனைத்து தகுதிகளையும் கொண்டு திகழ்ந்தாரு. வர்ஜின் ஆஃப் த ராக்ஸ், இறுதி விருந்து, லாஸ்ட் சப்பர், மோனலிசா ஆகிய டாவின்சுடைய மிக சிறப்பான படைப்புகள். டாவின்சுடைய லியானோ டாவின்சுடைய மிக சிறப்பான படைப்புகள் எது அப்படின்னா வர்ஜின் ஆஃப் த ராக்ஸ், இறுதி விருந்து, மோனலிசா, இது எல்லாமே டாவின்சுடைய சிறப்பான படைப்புகள். வர்ஜின் ஆஃப் த ராக்ஸ் அப்படின்ற ஓவிய படைப்புல கன்னி மேரி இருட்டுல இருந்து வெளியே வருவாங்க. இளையவரான ஜானை புரோடஸ்டன்ட் கிறிஸ்துவ குழந்தையாக கொண்டிருப்பாங்க. மிலான்ல உள்ள டொமினிக்கன் துறவிகள் மடத்துக்காக இயேசு சிலுவையில அறையப்படுகின்ற அறையறதுக்கு முன்னாடி அவருடைய சீடர்களோட உண்ட இறுதி விருந்த அவர் ஓவியமாக தீட்டியிருப்பாரு. புகழ்பெற்ற மோனலிச ஓவியம் பிரான்சை சேர்ந்த செல்வந்த வணிகரான பிரான்சிஸ்கோ டெல்லு ஜோடோன்சோவின் மனைவி லிசா கொராப்ஜினியுடைய உருவமாக கருதப்பட்டது. மோனாலிசா வந்து யாரோட உருவம் அப்படின்னா பிளாரன்ஸை சேர்ந்த செல்வந்த வணிகரான பிரான்சிஸ்கோ டெல் ஜியார்டோ உடைய மனைவி லிசா கராஜினுடைய உருவம் தான் மோனாலிசா அப்படிங்கிறது. ஜியோகோண்டோ இதனை வந்து வெளியிட்டாரு. மைக்கேல் ஏஞ்சலோ இவங்களை பத்தி பார்க்கலாம். 1475 இருந்து 1564 வரைக்கும் மைக்கேல் ஏஞ்சலோ. 1460களில் பைபிள்ல நாயகரான டேவிட், 1460ல் பைபிளுடைய நாயகராக இருந்தது யாருன்னா டேவிட். உண்மையான தோற்றத்தை வெளிப்படுத்துற சிறப்பான ஓவியத்தை முதல் முதல்ல வரைந்த ஓவியர்கள்ல டொனடோலாவும் ஒருத்தர். மறுமலர்ச்சி காலத்துல மிகப்பெரிய சிற்பியான மைக்கேல் ஏஞ்சலோ டி லுடோவினோ பியூனோரோட்டி ஜைமோனியை அவருடைய ஆளுமை பெருந்தாக்கத்தை ஏற்படுத்துது. போப்புகளால கட்டப்பட்ட ரோமில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயம், செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயம் எங்க இருக்கு அப்படின்னா ரோம் நகரத்துல இருக்கு, மைக்கேல் ஏஞ்சலோவால நவீன மயமாக்கப்பட்டது. இந்த செயின்ட் பீட்டர் தேவாலயத்தில் இருக்கிற குவி மாடம் டேவிட்டின் உண்மை தோற்றத்தை வெளிப்படுத்துற சிலை. சிஸ்டைன் தேவாலயம் அதாவது சிறிய பிரார்த்தனை அரங்கு. சிஸ்டைன் தேவாலயம் அப்படிங்கிறது சிறிய பிரார்த்தனை அரங்கு. இதுல இருக்கிற சுவர்கள்ல வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் ஆகியன மறுமலர்ச்சி கால ஓவியத்துடைய மிக சிறப்பான உதாரணம். புகழ்பெற்ற பியாட்டா அப்படிங்கிற கன்னி மரியாளுடைய சிலையும் அவர் வந்து வடிச்சிருக்காரு. கன்னி மரியாளுடைய சிலை பியாட்டா அப்படிங்கிறது கிறிஸ்து உயிரிழந்ததை அடுத்து கன்னி மரியாள் அவருடைய உடலுக்கு அருகே சோகமே வடிவாக இருந்த சிலை வந்து வடிக்கப்பட்டிருக்கும். மத்திய இத்தாலியில
கொரோவில் இருந்த கொண்டு வரப்பட்ட ஒரே பளிங்கு கல் இந்த சிலை வந்து வடிக்கப்பட்டது. ஒரே பளிங்கு கல்ல சிலை எங்கிருந்து கொண்டு வராங்க அப்படின்னா, மத்திய இந்தியால கொரோல இருந்து கொண்டு வரப்பட்ட பளிங்கு சிலை இது. அடுத்து ரபேல். ரபேலுடைய காலம் வந்து 1483 இருந்து 1520 வரைக்கும். ரபேல் வந்து மிக சிறந்த படைப்பான மடோனா, மடோனாவும் குழந்தையும், இது வந்து யாரோட படைப்பு அப்படின்னா ரபேலுடைய படைப்பு. இந்த பெயர்ல வெளியிடப்பட்ட ஓவியம் தான் ரபேல். கன்னி மரியாலும் குழந்தை இயேசு இருக்கிற மாதிரி சித்தரிக்கிறதாக இந்த ரபேலுடைய ஓவியம் அமைஞ்சிருக்கு. இரண்டாவது ஜூலியஸுடைய நூலக சுவர்கள்ல பல சமய கருப்பொருள்களோட ரபேல் அவங்க வரைந்த ஓவியங்கள் வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கு. மறுமலர்ச்சி கால கலையின் சிறப்பை வெளிப்படுத்துற வகையில எதேன்ஸ் பள்ளி குறித்த கருப்பொருள் அதுல ஒண்ணு. லியானோட் மற்றும் மைக்கேல் ஏஞ்சலோ ஆகியோருடைய ஓவியங்களோட அவர் தன்னுடைய ஓவியங்களை வரைகிறாரு. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். 15ஆம் நூற்றாண்டுகள்ல 17ஆம் நூற்றாண்டு வரையிலான காலத்தின் பொழுது அறிவியல் அதிவேக வளர்ச்சி பெற்று அறிவியல் புரட்சிக்கு விட்டிருந்தது. தேவாலய நிர்வாகம் கடவுளை கேள்விப்பட்டது. கடவுளை கேள்வி கேட்பது, சிந்திப்பது மற்றும் நடைமுறை சோதனைகளில் மக்கள் ஈடுபடுவதை விரும்பாததுனால விஞ்ஞானிகள் தேவாலய நிர்வாகத்தை எதிர்த்து கொள்ள வேண்டியிருந்தது. போலந்து நாட்டை விஞ்ஞானியான நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ். நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா போலந்து நாட்டை சேர்ந்தவர். இவருடைய காலம் பார்க்கும் பொழுது 1473 1543 வரைக்கும். சூரிய குடும்பத்துல சூரியன் வந்து மையத்துல இருக்கு, பூமியும் இதர கோள்களும் சூரியனை சுற்றி வருது அப்படிங்கிற சூரிய மைய கோட்பாட்டை கண்டறிந்து வெளியிட்டது யார் அப்படின்னா கோபர்னிக்கஸ். இந்த கொள்கைக்கு மாறாக பூமியை மையமாக கொண்டு கோள்கள் செயல்பட்டதாக தேவாலய நிர்வாகம் கருத்து கொண்டிருந்தது. தேவாலய கருத்துக்கு எதிரான அனைத்து கிறிஸ்துவ கோட்பாடுகளுக்கு எதிரானதாக கருதப்பட்டது. தன்னுடைய வாழ்நாளில் இறுதி வரைக்கும் வான்வெளி வட்டங்களின் புரட்சி குறித்த ஆய்வுகளை வெளியிடுவதை தள்ளி போட்டுக் கொண்டே இருந்தார். பூமி சூரியனை சுற்றி வருவதாக வலியுறுத்திய ஜியானுடோ புரூனோ என்ற இத்தாலியர் 1600 ரோமில் தேவாலய நிர்வாகத்தால் எரிக்கப்பட்டார். பூமி சூரியனை சுற்றி வருவதாக சொன்ன ஜியானுடோ புரூனோ அப்படிங்கிறவரு இத்தாலியர் நாட்டை சேர்ந்தவர். இவரை வந்து ரோம்ல 1600 இது சொன்னதுனால 1600 ரோம்ல தேவாலய நிர்வாகத்தால் எரிக்கப்பட்டார். சூரியனை மையமாக கொண்டு கோள்கள் சுற்றும் சூரியனை கோட்பாட்டுக்கு மிக முக்கியமான வானியல் ஆதாரத்தை பிரபல வானியல் நிபுணர் கலிலியோ 1564 1642 வரைக்கும் இவருடைய காலம் இப்ப வந்து வெளியிட்டாரு. ஒரு தொலைநோக்கு கொண்டு வியாழன் கிரகத்துடைய செயற்கோள்கள், சனி கிரகத்துடைய சுற்றுவட்டங்கள், சூரியனுடைய புள்ளிகள் ஆகியவற்றை அவர் வந்து கண்டுபிடிச்சாரு. பாதுவா பல்கலைக்கழகத்துல, வெனிஸ் குடியரசு பல்கலைக்கழகம், பாதுவா அப்படிங்கிறது வெனிஸ் குடியரசு பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்துல மருத்துவம் மற்றும் கணிதத்துக்கான பேரரசியாக மெழுச்சி குடும்பத்தால நியமிக்கப்பட்டாரு கலிலியோ. அரிய விளைய சமயத்தில் இருந்து பிரித்து வைக்கிற முயற்சிகளை அவர் வந்து மேற்கொண்டாரு. சூரிய மைய கோட்பாட்டின்படி சூரியனை மையமாக கொண்டு கோள்கள் இயங்குற கொள்கையை வந்து வெளியிட்ட கோபர்னிக்கஸுடைய கருத்துக்களை அவர் வந்து ஏத்துக்கிறாரு. கோபர்னிக்கஸுடைய கருத்துக்களை ஏத்துக்கிறது யார் அப்படின்னா கலிலியோ. தேவாலய நிர்வாகத்துக்கு எதிரான கருத்துக்களை சொன்னதாக வழக்கு தொடரப்பட்டு அவர் வந்து வீட்டுக்கு அவல வைக்கப்பட்டார் கலிலியோ. 16ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த அறிவியல் அறிஞர்கள் முக்கியமான மனிதராக இருந்தது யார் அப்படின்னா வில்லியம் ஹார்வி. இவருடைய காலம் வந்து 1578 1657 வரைக்கும் வில்லியம் ஹார்வியுடைய காலம். அவர் வந்து மனித உடல்ல இரத்த ஓட்டம் குறித்து இறுதியில நிரூபிச்சது யாரு அப்படின்னு சொன்னா வில்லியம் ஹார்வி தான். கடைசியில மனித உடலுடைய இரத்த ஓட்டம் குறித்து சொன்னது யாரு அப்படின்னு சொன்ன வில்லியம் ஹார்வி. அடுத்து மேற்கு ஐரோப்பால மறுமலர்ச்சியுடைய பரவல் இதை பத்தி பார்க்கலாம். இங்கிலாந்துல மறுமலர்ச்சி, இத்தாலிய மட்டும் இல்லாம பிரான்ஸ், ஜெர்மனி உட்பட ஐரோப்பால பெரும்பாலான பகுதிகளில் மறுமலர்ச்சி தன்னுடைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இங்கிலாந்துல அது ஆழமான அடையாளத்தை ஏற்படுத்தியிருக்கு. முதலாவது எலிசபெத் 1558 1603 வரைக்கும் இவங்களுடைய ஆட்சி எலிசபெத்துடைய காலம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஆங்கில மறுமலர்ச்சி எலிசபெத்துடைய காலம் பல அறிஞர்களை உருவாக்கி இருக்கு. வில்லியம் ஷேக்ஸ்பியரு, கிறிஸ்டோபஸ் மர்லோவு,
பிரான்சிஸ் பேகன் ஆகியவங்க இவங்க எல்லாம் குறிப்பிடத்தவங்க தக்கவங்க. இவங்க எல்லாம் மூணு பேருமே எலிசபெத்துடைய காலத்துல வாழ்ந்தவங்க. ஆங்கில நாடக ஆசிரியரான கிறிஸ்டோபஸ் மார்லோ, டிட்டோ, த குயின் ஆஃப் கார்த்தேஜ், டம்பர்லைன், த கிரேட் ஆகிய முக்கிய படைப்புகளை உருவாக்கி இருக்காங்க. ஆங்கில இலக்கியத்துடைய முடிசூட மன்னர் வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஆங்கில இலக்கியத்துடைய முடிசூட மன்னர் யார் அப்படின்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஸ்டாபோர்டு அபான் ஏவன் அப்படிங்கிற நகரத்துல பிறந்தவர். 38 நாடகங்களையும் அன்பு, கோபம், சோகமான நிகழ்வு, பொறாமை மற்றும் ஏமாற்றுதல் ஆகிய மனிதர்களுடைய பல்வேறு உணர்வுகள் குறித்த பல கவிதைகளையும் எழுதியிருக்காரு. ஏஸ் யூ லைக் இட் த டேமேஜ் ஆஃப் த ஸ்ரூ மற்றும் மிட் சம்மர் நைட்ஸ் ட்ரீம் ஆகியன அவருடைய நகைச்சுவை நாடகங்கள். ஒத்தொல்லோ, ஹாம்லெட், கிங் லியர், ரோமியோ ஜூலியட்டோ ஆகியன சோகமயமான நாடகங்களுக்கு உதாரணம். லண்டன்ல குளோப் அரங்கில் அரங்கேற்றப்பட்ட அவருடைய நாடகங்கள் பிரசித்தி பெற்றது. லண்டன்ல குளோப் அரங்கில் அரங்கேற்றப்பட்ட அவருடைய நாடகங்கள் பிரசித்தி பெற்றது. ஆங்கில மொழியுடைய மிகப்பெரிய தாக்கம் பெற்ற அவருடைய நாடகங்கள் தொழில் புரட்சிக்கு அப்புறமா பிரிட்டன் ஒரு அரசாங்கமாக உருவெடுத்த நிலையில உலகம் முழுவதிலுமே பரவிருக்கு. பிரான்சிஸ் பேகன் அவங்க அனுபவவாதத்தை தந்தை அப்படின்னு கருதப்படுறாரு. பிரான்சிஸ் பேகன் என்ன சொல்லி அழைக்கப்படுறாங்க அப்படின்னா அனுபவவாதத்துடைய தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. தூண்டல் பகுத்தறிவு அப்படிங்கிறதே கொணர்முறை பகுத்தறிவுக்கு எதிர்ப்பதமாக குறிப்பிட்ட விவாதங்கள் அடிப்படையிலான பொது கருத்து உருவாக்கம் மூலமாக தர்க்க சிந்தனை வழியான அணுகுமுறை விஞ்ஞான அறிவின் அடிப்படை அப்படின்னு அவர் வந்து வாதிட்டாரு. லத்தீன் மொழியில் அவரால் எழுதப்பட்ட நோவும் ஆர்கனும் முக்கியமான தத்துவ படைப்பாக விளங்கியது. இயற்கையான கொள்கைகளை விவரித்து கற்கும் வழிமுறைகளை முறையான கவனிப்புல நேரில் ஆய்வது பற்றி இந்த படைப்பு சொல்லியிருக்கு. இதுவரைக்கும் இன்னைக்கு வீடியோல பார்த்துட்டோம். நாளைக்கு கிளாஸ்ல வேற ஒரு புது டாபிக் பத்தி பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.